ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பெங்களூர் ஸ்நேகிதி. நாம் இந்த தொகுப்பில் பஞ்சகவ்ய விளக்கு வீட்டில் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். மகாலட்சுமி குடிகொண்டிருக்கும் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு. இது பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட 5 பொருட்கள் சேர்த்து செய்யப்பட்ட விளக்கு. பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களான சாணம், பால், தயிர், நெய், கோமியம் ஆகிய 5 பொருட்களின் சங்கமம் பஞ்சகவ்ய விளக்காகும். பசு மகாலட்சுமியின் அம்சமாகும். இந்த அளவு பசுஞ்சாணம் எடுத்து அதில் 2 ஸ்பூன் பால், 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் நெய் மற்றும் கோமியம் சேர்த்து பிசைய வேண்டும். இதில் மஞ்சள் மற்றும் தேன் 1 ஸ்பூன் அளவில் கலந்துள்ளேன். பசும் சாணமாக இல்லாமல் காய வைத்து பவுடராக்கிய சாண பவுடராக இருந்தால் விளக்கு வடிவமைப்பதற்கு எளிமையாகவும் விளக்கு ஏற்றும் பொழுது நன்றாகவும் எரியும். இங்கு பசும் சாணம் தளர்வாக உள்ளதால் சிறிதளவு சாம்பிராணி பொடி கலந்துள்ளேன். விளக்கு வடிவமைப்பதற்கு முன் ஒரு அகல் விளக்கில் சிறிதளவு சாண பவுடரை தூவி இவ்வாறு செய்தால் எளிதில் விளக்கு வடிவமைத்து விடலாம். தீய சக்திகள் அகலவும் நன்மை கிடைக்கவும் தோஷ நிவர்த்திக்காகவும் நாம் பல ஹோமங்கள் செய்கிறோம். பஞ்சபூதங்களின் அருளும் கடவுளின் ஆசீர்வாதமும் கிடைப்பதற்காகத்தான் ஹோமங்கள் செய்கிறோம். 6 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை நம் வீட்டில் ஹோமங்கள் செய்வது மிகவும் நன்மையை கொடுக்கும். வீட்டில் இருக்கும் துன்பங்கள், மன கஷ்டங்கள், கண் திருஷ்டிகள் அனைத்தும் விலகி வளமான வாழ்க்கையை ஹோமங்கள் செய்வதன் மூலம் பெறலாம். நாம் அதிகமாக செய்வது கணபதி ஹோமம் மட்டும்தான். விளக்குகள் செய்த பிறகு இவ்வாறு 2 நாட்கள் நிழலில் காய வைக்க வேண்டும். மற்ற ஹோமங்கள் அனைத்தும் ஆலயங்களில் மட்டுமே நடத்தப்படுவது வழக்கம். ஹோமங்களில் மிகவும் முக்கியமான 3 ஹோமங்கள் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சத்ரு சம்ஹார ஹோமம் ஆகும். வீட்டில் ஹோமம் செய்வதற்கு இணையான பலனை தருவது பஞ்சகவ்ய விளக்கு. வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றும் போது அதிலிருந்து வரும் புகை ஹோமத்திலிருந்து வரும் வாசத்திற்கு நிகரானதாக இருக்கும். பஞ்சகவ்ய விளக்கிலிருந்து வரும் புகை வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி வீட்டில் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். பஞ்சகவ்ய விளக்கை வெற்றிலை, வாழை இலை, அரச இலை, செம்பருத்தி இலை இதுபோல் ஏதாவது ஒரு இலை மேல் வைத்து ஏற்ற வேண்டும். விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். நெய் ஊற்றி தாமரைத்தண்டு திரியில் தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். பஞ்சகவ்ய விளக்கில் திரி எரிந்தவுடன் விளக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். விளக்கு எரிந்தவுடன் கிடைக்கும் சாம்பலை விபூதியாக பயன்படுத்தி கொள்ளலாம். பஞ்சகவ்ய விளக்கை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை மற்றும் விசேஷமான நாட்களிலும் ஏற்றலாம். இந்த நாட்களில் பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுவதால் வீட்டில் கோபூஜை, சத்யநாராயண பூஜை மற்றும் ஹோமம் செய்வதற்கான பலன் கிடைக்கும். பஞ்சகவ்ய விளக்கு வீட்டின் எதிர்மறை ஆற்றலை அடியோடு வெளியேற்றி சண்டை சச்சரவுகளை நீக்கும். நேர்மறை ஆற்றலை வீட்டில் நிரப்பி லக்ஷ்மி கடாச்சத்தை நிரப்பும். வீட்டில் கடன் பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளத்தை அதிகரிக்கும். கந்தஸ்ரீ, நோய் தொந்தரவுகள் மற்றும் சுவாசக் கோளாறுகள் போன்றவை பஞ்சகவ்ய விளக்கிலிருந்து வரும் புகையை சுவாசிப்பதால் நிவாரணம் கிடைக்கிறது. பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவதால் நம் வீட்டில் மன நிம்மதி மற்றும் லக்ஷ்மி கடாசத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கும். நம் கடன் பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது பஞ்சகவ்ய விளக்கு. பசுமாட்டில் மகாலட்சுமியோடு 33 கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள். அதனால்தான் பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுவதால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது. பஞ்சகவ்ய விளக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கிறது. இவ்வளவு நன்மைகள் நிறைந்த பஞ்சகவ்ய விளக்கை நாமும் நம் வீட்டில் ஏற்றி பயன்பெறுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சகவ்ய விளக்கை எப்படி வீட்டில் செய்யலாம் மற்றும் எவ்வாறு விளக்கை ஏற்ற வேண்டும் என்பதை பற்றிய தொகுப்பு. மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.